ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சிவராத்திரி. நம்ம வாழ்க்கையில் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன்னா உனக்கு வாழ்க்கையில் வேகமாக முன்னேறணும்னு நினைக்கிறியா இல்லை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு. அப்போது எல்லாரோட வாயிலையும், அதாவது 99% எல்லாரோட வாயிலையும் வர்றது, நான் வேகமாக முன்னேறணும், பட்டுன்னு முன்னாடி போகணுன்றது. ஆனால் என்ன கேட்டால், நான் இப்படி இருந்து வர்றதே எனக்கு பெட்டர்னு தோணுது, நான் பின்னாடி இருந்தே வரேன், எனக்கு உடனே முன்னாடி போகணுன்ற ஆசை இல்லைன்னு. எதனால் இப்படி சொல்கிறேன்னா, பாருங்கள், அடிமட்டத்துலேருந்து கஷ்டம், சுகம், அன்பு நான் என்ன, பாசம் நான் என்ன, மனுஷங்க எப்படி, யார் நம்ம கூட இருக்காங்க, யார் நம்மளை விட்டு போகிறாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு துணையாக இருக்காங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு துணையாக இல்லை, அது கட்டின பொண்டாட்டிலேருந்து பெத்த புள்ளிங்கலேருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சமுதாயம், நம்ம வேலை செய்கிற இடத்துலையாகட்டும், எல்லாருமே சேர்த்தான் சொல்கிறேன். உங்ககிட்ட இல்லாதும் போது உங்ககிட்ட எவ்வளோ உண்மையாக இருக்காங்களோ, உங்ககிட்ட இருக்கும்போது அதை விட உண்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் அந்த ஒரு சில ஜனத்தை வந்து நம்ம சேர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இதை நீ எடுத்த உடனே நீ பணக்காரனாகிட்ட, உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா உங்கள்கிட்ட பழகிறவன் உங்கள்கிட்ட அந்த பணத்துக்காக பழகுவான். ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க, ஃபேக் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்காக பழகுவாங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நீ ஒதுவேன்றதுக்காக பழகுவாங்க, உங்கள்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது எவன் வந்து உன் பக்கத்தில் இருக்கானோ, உனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எவன் உன் பக்கத்தில் இருக்கானோ, அவன் மட்டும்தான் உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கான், உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கான்றதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு மெடிசன் தயாரிச்சா கூட நம்ம எல்லாத்துலேயுமே பேக் தான். அதை வந்து மொதல் ஒரு விலங்குங்க, ஒரு பிராணிங்களுக்கு, ஒரு இதுங்களுக்கு கொடுத்து, ஒரு எலி இந்த மாதிரி குரங்கு இது மாதிரி இதுங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்களே தவிர டேரெக்டாக எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறது. அப்போ நம்ம பேக்வேர்டு தானே. நீ முன்னாடி ஒரு வண்டி ஓட்டின்னு போகிற, ஒரு லைட் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு பைபாஸ் ரோட்டில் போகிற, லைட் இல்லைங்க, போகிற வழியில் நானும் வரேன் நீயும் வரேன், நீ என்ன ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகிறேன், போய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கும், இல்லை மரம் விழுந்திருக்கும், இல்லை ஒரு பள்ளம் இருக்கும், சடன்லாம் உனக்கு தெரியாது, ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனால் நிதானமாக பின்னாடி வரேன்னு பார்த்து பொறுமையாக உன்னையும் காப்பாற்றிட்டு நானும் சேஃப்டியாக போய் சேருவேன். இந்த மாதிரி நம்ம முன்னாடி எடுத்த உடனே முன்னாடி போகிறவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு பட்டுன்னு கீழே இறங்குவான். கஷ்டப்பட்டு கீழேருந்து எவன் மேலே வரானோ அவன் அந்த இடத்த தக்க வச்சுக்குவான், அந்த இடத்துல நிற்குவான், அவனை யாராலையும் இருக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருக்காங்க. ஸோ நம்ம பின்னாடி இருக்கோம், நம்ம கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்றத நினச்சி யாரும் வருத்தப்பட தேவையில்லை, யாரும் வருத்தப்படாதீங்க. கஷ்டம் இருக்கும், இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. இந்த கஷ்டம்லாம் போகிறதுக்கு ஒரு நல்ல நேரம் பொறுக்கும், நம்ம கஷ்டம் தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல நேரம் பொறுக்கும். அப்போல்லாம் சொல்லாத டைலாக் ஒன்று நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அடி எவ்வளோ கல், ஒரு கல் எவ்வளோ அடி தாங்குதோ அந்த கல் தான் வந்து ஒரு நல்ல ஒரு சிலையாக அமையும், ஒரு நல்ல ஒரு சாமி சிலையாக வரும், இல்லை ஒரு ஏதோ ஒரு நல்ல சிலையாக வரும், அந்த கல் அடி தாங்கிறதில்ல அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் நம்மளை இன்றைக்கி அடிக்கிறாங்க, நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம், மேலே மேலே அடி மேலே அடிப்படுதுன்னா அதோட காரணம் வந்து நம்மளை செதுக்கின்னு இருக்காங்கன்றது. நாளைக்கு நீயும் ஒரு பெரிய ஒரு சிலையாக, ஒரு பெரிய ஊரை வணங்குற அளவுக்கு ஒரு சிலையாக, ஒரு கலையாக வந்து வெளியே வந்து காட்டுறதுக்கான நேரம் காத்துன்னு இருக்குன்றதை மறந்துடாதீங்க, மனசை தளர விடாதீங்க. இப்போவும் சொல்கிறேன், கஷ்டம் இருக்கும், இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஆனால் நிரந்தரமாக இருக்காது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சிவராத்திரி, இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே, இதை பார்க்காத எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். அடுத்த வருஷம் சிவராத்திரிக்கு இன்னும் ஏதாவது ஒன்றில், அதுக்கு நீங்கள் காரு பங்களா வாங்குவீங்கன்னு சொல்ல, அட்லீஸ்ட் கடன் இல்லாத வாழ்க்கையாவது வாழ்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அந்த சிவனை வேண்டி உங்கள் எல்லாருக்காகவும் எனக்காகவும் 3 தடவை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ, பபாய், சி யூ நெக்ஸ்ட் டைம். ஃபைனலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.